ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன நியூ லேட்டஸ்ட் பஸ் ஆல்பா கோச், இந்த பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ் மோடு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் பண்ணது வந்து ஃபேல்ஸ் கேமிங், அவங்க தான் இந்த பஸ் மோடு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பஸ் மோடு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குது, எந்த லேகுமே இல்லை, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. பஸ் மோடு லிவரியோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இன்டீரியர்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லுக் வைஸில் பஸ்ஸு சூப்பராக இருக்குது. லிவரியில் தங்க விலாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி சிம்பிள் ஒன்று. லைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நைட் பார்க்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்குது பஸ் மோடு. லுக் வைஸில் ரியல் பஸ் மோடு மாதிரியே இருக்குது. பாருங்க, திருநெல்வேலி பஸ் போல லிவரியில் அப்படி தான் போட்டிருக்கு. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான ப்ரைவேட் பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதோட சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பஸ் மோடு. இன்டீரியர்லாம் பாருங்கள், ரியாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது. சீட்ஸு கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். திருநெல்வேலி அந்த பக்கம் ஓடுற பஸ் இதெல்லாம் வாங்க. டேஷ்போர்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்டீரியர்லாம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு கீர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரைவரு அசோக் லைலண்ட் ஸ்டேரிங்கு, மேப்பு, சாமி ஃபோட்டோலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், சாமி ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பஸ் மோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வாங்க இந்த பஸ் மோடு எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பீடு எப்படி போகுது? இதுக்கு ஒரு மூணு அனிமேஷன் கீ கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன அனிமேஷன் பார்க்கலாம். பஸ் மோடு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எடுத்தோடனே ஸ்லோவாக தான் போகும், போக போக தான் பிக்கப் அதிகமாகும் போல். பாருங்கள், இப்போ வர பஸ் மோடு முக்கால்வாசி இப்படி தான் வருது. எதுவுமே எடுத்தோடனே பிக்கப்பாக இல்லை, எல்லாமே ஸ்லோவாக இருக்குது. ரியாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அப்படி தான், ஏன்னா எடுத்தோடனே ஸ்பீடாக போச்சுன்னா அது வந்து ரியாலிட்டியாக இருக்காது உங்களுக்கு. இன்னுமே சூப்பராக இருக்குது ஸ்பீட்லாம். பாருங்கள், 125-130 ப்ளஸ் ரீச் ஆயிடுச்சு. பிரேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சா எங்கே நிற்குது. பிரேக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் வந்து ஓரளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம நேற்று முந்தா நேற்று பார்த்த பஸ் மோட்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சோன்னே நின்றோம். அது வந்து கொஞ்சம் ஒரு ரியாலிட்டியாக இருக்காது அப்படிங்கலாம். இது வந்து ரியாலிட்டியாக இருக்குது, ஏன்னா எந்த பஸ்ஸுமே அவ்வளோ ஸ்பீடாக போனால் பிடிச்சோன்னே நிற்காது. சூப்பராக இருக்குது. வாங்க, மூணு அனிமேஷன் கீ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க இந்த இது ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ பார்த்தீங்கன்னா டிரைவரோட டோரும் பின்னாடி அந்த எமர்ஜென்சி டோரும் ஓப்பன் ஆகுது. மூணாவது அனிமேஷன் பார்த்தீங்கன்னா டிரைவரோட விண்டோ வந்து ஓப்பன் ஆகி போட்டுருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், டிரைவரோட விண்டோ வந்து ஓப்பன் ஆகி போட்டு சூப்பராக இருக்குது. வாங்க இதுக்கு எப்படி லைட், நைட்டில் எவ்வளோ லைட் இருக்குது பஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.